வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்கப் போவது திருவண்ணாமலை தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய நாயகி சமேத கனககிரீஸ்வரர் திருக்கோயில். அனைத்து தோஷங்களையும் நீக்கும் அம்மன் வழிபாடு, புற்றுநோயை குணமாக்கும் வெந்நீர் தீர்த்தம். வாங்க தரிசிக்க போகலாம். விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக திகழும் அருணாச்சலேஸ்வரர் அருள் பாலிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேவிகாபுரத்தில் அமைந்துள்ளது பெரியநாயகி அம்மன் திருத்தலம். சக்தி பீடங்களில் ஒன்றான இக்கோயிலின் பின்புறம் தென்மேற்கில் 500 அடி உயரம், 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கனகாசலம் எனும் கனககிரிமலை உள்ளது. இங்குள்ள சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி பொன்மலை நாதர் எனும் கனககிரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். ஆசியாவிலே எங்கும் இல்லாத விசேஷமாக மலை மீது கனககிரீஸ்வரரும் அடிவாரத்தில் அம்பாளும் 3 பிரகாரங்களோடு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். வேடுவன் ஒருவன் கிழங்கு எடுப்பதற்காக கனககிரிமலை உச்சியில் தோண்டிக் கொண்டிருந்தான். அப்போது குபீர் என ரத்தம் கொப்பளித்ததாம். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வேடுவன் அங்கே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க மேலும் தோண்டிய போது அழகிய சிவலிங்க திருமேனி தெரிந்தது. லிங்க திருமேனிக்கு காயம் ஏற்பட்டதன் காரணமாக சிவலிங்கத்திற்கு வெந்நீரில் அபிஷேகம் செய்தான் வேடுவன். பின்னர் லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து மக்கள் வழிபட்டு வந்தனர். காயம் ஏற்பட்டதால் முதலில் வெந்நீரில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டதால் இன்றும் மலை மீதுள்ள இறைவனுக்கு வெந்நீர் அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காஞ்சி மாநகரில் அன்னை காமாட்சி தனிப்பெரும் ஆலயம் கொண்டு அருள் பாலிப்பது போல இங்கும் ஆதிசக்தி தனி ஆலயம் கொண்டு அருளாசி வழங்கி வருகிறாள். பெரிய நாச்சியார் என்றும் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். தேவிக்குரிய இவ்வாலயம் ஊரின் நடுவே அமைந்துள்ளது. சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் கருதப்படுகிறது. ஒரு சமயம் அம்மையும் அப்பனும் கயிலை மலையில் வீற்றிருக்கும் போது அங்கு வந்த பிருங்கி முனிவர் சக்தியை நீக்கி சிவனை மட்டும் வணங்கிச் சென்றார். இதைக் கண்டு வருத்தமடைந்த அன்னை இறைவனை நோக்கி வணங்கி, ஐயனே, தங்களது உடலில் சரிபாதியை எனக்கு வழங்க வேண்டும் என வேண்டினாள். இறைவனும் சக்தியை நோக்கி பூ உலகம் சென்று கச்சியம்பதியில், அதாவது காஞ்சிபுரத்தில், காமாட்சி என்ற பெயருடன் தவமிருந்து என்னை பூஜித்து வா. உரிய காலத்தில் உன்னை மணந்து கொள்வேன். பின்னர் திருவண்ணாமலைக்கு வந்து வழிபாடு செய்யும் போது உமக்கு இடபாகம் தருவேன் என உறுதியளித்தார். அவ்வண்ணமே அன்னை கச்சியம்பதி வந்து தவமிருந்து ஏகாம்பரநாதனை மணந்தார். பின்னர் திருவண்ணாமலைக்கு செல்லும் போது தேவிகாபுரத்தில் ஒரு மண்டலம் தங்கி இங்குள்ள கனககிரிநாதரை வணங்கி தவமிருந்தாள். இதனால் இத்தலம் தேவிகாபுரம் என்று பெயர் பெற்றது. இந்த ஆலயத்தின் மூலவர் கனககிரீஸ்வரர், தாயார் பெரிய நாயகி, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் சிவத்தீர்த்தம். பழமை 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது. புராணப் பெயர் தேவகாபுரம். இந்த ஆலயமானது மிக பழமையும் தொன்மையும் வாய்ந்தது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக இங்குள்ள கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற அம்மன் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன், இங்கு அம்பாள் அதனுடைய பதியாகிய கனகாச்சலம் மலை மீது வீற்றிருக்கின்ற கனகிரீஸ்வர பெருமானை நோக்கி தவம் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகின்றது.
வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிலையில் எப்பொழுதும் தவக்கோலத்திலிருந்து தன்னுடைய அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் ஒரு மலை, கனககிரி மலை என்ற பெயர். கனககிரி என்றால் பொன்மலை, கனகம் என்றால் பொன்மலை என்றும் அந்த மலை மீது ஓர் ஆலயம், சிவனாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிவனாலயமும் ஒத்த காலத்தில் அமைக்கப்பட்டதாகும். அந்த சிவனாலயத்தின் கருவறையில் வேறெங்கும் இல்லாத வகையில் 2 திருமூர்த்திகள், ஒருவர் கனகிரீஸ்வரர் என்ற சுயம்புநாதரும் இன்னொருவர் காசி விஸ்வநாதர் என்பவரும் கருவறையில் உள்ளனர். குறிப்பாக இந்த தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள இந்த கனகாச்சலத்திற்கு, பொன்மலைநாதருக்கு மட்டுமே அனுதினமும் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அண்ணாமலையார் கோயிலுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய திருத்தலமாகும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்தபடியாக உயரமான கோபுரம் கொண்ட கோயில் இதுதான். ஆரம்ப காலத்தில் தேவகாபுரம் என அழைக்கப்பட்ட இந்த தலம் காலப்போக்கில் தேவிகாபுரம் ஆகிவிட்டது. இங்குள்ள கல்வெட்டுகள் விஜயநகர மன்னர்களின் காலத்தைச் சேர்ந்தவை என்பதால் அவர்களே இக்கோயிலை கட்டினார்கள் என்பதும், தொடர்ந்து திருப்பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதும் தெரிய வருகிறது. தேவிகாபுரத்தில் பெரிய நாயகி அம்மன் ஊருக்கு மத்தியிலும், பொன்மலைநாதர் மலை உச்சியிலுமாக தனித்தனியாகவே கோயில் கொண்டுள்ளனர். இக்கோயில்களில் அமைக்கப்பட்டுள்ள தூண்களில் ஒவ்வொரு சிற்பங்களும் தனித்துவம் வாய்ந்தவையாக உள்ளன. இந்த ஆலயம் சிற்ப பாடசாலையாக இருந்ததாக புராணம் கூறுகிறது. மேலும் இந்த ஆலயத்தில் 56 சிற்ப கல்வெட்டுகள் அமைந்துள்ளதாக தொல்பொருள் ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. நாராயணவனம் என்ற ஊரே தேவிகாபுரம் ஆனது. தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை, தூய மாந்தர்வாள் தொண்டை நன்னாடு என்று சேக்கிழாரும், தென்னீர் வயல் தொண்டை நாடு சான்றோருடைத்து என்று அவ்வையாரும் இந்நாட்டினை வெகுவாக புகழ்ந்துள்ளனர். இத்தகு பெருமை வாய்ந்த தொண்டை நாட்டில் அதன் கோட்டங்களில் ஒன்றான பல்குன்ற கோட்டத்தில் மேல்குன்ற நாட்டி ராசகம்பீரன் மலையை அடுத்த முருகமங்கலம் பற்றில் தேவிகாபுரம் ஊர் உள்ளது. மலைகளுள் பொன்மலை என்பது மிகவும் சிறப்புடையது. இதனை வடமொழியில் கனகாசலம், கனககிரி என்று கூறுவர். காவாய் கனகத்திரளே போற்றி என்று மாணிக்க வாசகர் அருள செய்துள்ளார். மேருமலைக்கும் கனகாசலம் என்ற பெயர் உண்டு. இதற்கு கனகாசலம், கனகத்திரள் என்ற பெயர்கள் உண்டு. சிவனின் அருள் பெற தேவி வழிபட்டதால் தேவிகாபுரம் என்று அழைக்கப்பட்டது. இறைவன் எழுந்தருளிய இடங்கள் நறுமணம் கமழும் சோலைகளாக இருந்தன. எனவே சோலைகள் சூழ்ந்த கோயில்கள் சோலையின் பெயராலேயே வழங்கப்பட்டன. கா என்பதற்கு சோலை என்பது பொருள். திருக்கோலக்கா, திருவானைக்கா, திருக்கோடிக்கா, திருநெல்லிக்கா எனும் திருத்தலங்களின் பெயர்கள் கா என்று முடிவதைக் கண்டு தெளியலாம். அதுபோல இறைவன் உறையும் கோயில் தேவக்கா என வழங்கி அதனுடன் புறம் என்ற சொல் சேர்த்து தேவக்கா புறம் என்று வழங்க பெற்றது என்றும் கருத இடம் உண்டு. பின்னர் இது மருவி தேவிகாபுரம் ஆனது. பெரிய நாயகி அம்மன் கோயிலின் ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் சுமார் 150 அடி உயரத்தில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. கோயிலுக்குள் நுழைந்து பலிபீடம், கொடிமரம் கடந்தால் அம்மனை நோக்கியபடி நந்தி தேவர். இவரை வணங்கி வழிபட்டு தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள விநாயகப் பெருமானையும், இடதுபுறத்தில் முத்தமிழ் கடவுள் முருகப் பெருமானையும் தரிசிக்கிறோம். அடுத்ததாக 5 நிலை கோபுரம் அமைந்துள்ள 36 கால்களை கொண்ட மகா மண்டபத்துக்குள் நுழைகிறோம். இங்குள்ள தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள அழகு சிற்பங்கள் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. இந்த மண்டபத்தை கடந்து சென்றால் 2வது பிரகாரம். அங்கே வலதுபுறம் மடப்பள்ளியும் விஸ்வநாத சுவாமி சன்னதியும், இடதுபுறம் விநாயகர் சன்னதியும் மற்றும் நவராத்திரி கொலு மண்டபமும் அமைந்துள்ளன. இந்த கோயில் தொடர்பான அரிய தகவல்கள் அடங்கிய கல்வெட்டுகள் இந்த மண்டபத்திலேயே அதிக அளவில் காணப்படுகின்றன. 2வது பிரகாரத்தை கடந்து அர்த்த மண்டபத்துக்குள் செல்கிறோம். இங்கே
தென்திசை நோக்கி அருள் பாலிக்கும் ஸ்ரீ நடராஜரை முதலில் தரிசிக்கிறோம். பிறகு உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ விநாயகர், நால்வர், சேக்கிழார் ஆகியோரின் திருமேனிகளை வணங்குகிறோம். இதையடுத்து முதல் பிரகாரத்துக்குள் நுழைந்தால் அங்கே ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ திருமால், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான், ஸ்ரீ சண்டீஸ்வரர் ஆகிய தெய்வ மூர்த்தங்களை தரிசித்தவாறே உள்மண்டபத்தை அடைகிறோம். அங்குதான் அன்னை பெரியநாயகி நின்ற திருக்கோலத்தில் அருள்கிறாள். பேரழகு நிரம்பி வழியும் அவளது திருமேனியை நாள் முழுக்க தரிசித்துக் கொண்டே இருக்கலாம் போல தோன்றும். அன்னையின் மேலிரு கரங்களில் முறையே அங்குசம் பாசம் இருக்க, மற்ற இரு கரங்கள் அபய வரத முத்திரை தாங்கியவாறு காட்சி தருகிறாள். ஆசியாவிலே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் ஒன்றான மலைமீது கனககிரீஸ்வரரும் தேவி கீழ்புறம் எனும் நகரிலே கீழாலயமாக அம்பிகையும் தனித்துவமாக இருந்து இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார்கள். காகபுஜண்டர் எனும் சித்தருடைய சீடராக இருக்கக்கூடியவர் இவ்வாலயத்திலே லிங்க பிரதிஷ்டையானது செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அம்பிகைக்கு வலது புறத்திலே இந்த லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாலயத்திலே வாயு பாகத்திலே விநாயக பெருமான பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். பிரம்மஹத்தி என்று சொல்லக்கூடிய தோஷமான மிகப்பெரிய தோஷத்தினை சண்முகருக்கு நமது அம்பிகை பெரியநாயகியானவர் தீர்த்து வைத்திருக்கிறார். பிரம்மஹத்தி சம்பந்தமான அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க பெற இருக்கிறது. இந்த அனைத்து தோஷங்களும் சாபங்களும் பாபங்களும் அம்பிகையை தரிசித்தாலே நமக்கு நீங்கிவிடும் என்று புராண வரலாறுகளிலே கூறப்பட்டு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வந்து அம்பிகையை தரிசிக்கிறார்கள். இங்கே ரிஷிகள் இருப்பவர்கள் அனைவரும் தரிசித்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக சுகமஹரிஷியானவர் இவ்வாலயத்தினுடைய வாயில் படியிலேயே இருந்து பக்தர்களை வரவேற்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கூறப்படுகிறது. இறையம்பெருமானான கனககிரீஸ்வர பெருமானுக்கு உலகில் எங்கும் இல்லாத விசேஷமாக சுடுநீர் என்று சொல்லக்கூடிய வெந்நீர் அபிஷேகமானது தினம் தினம் நடைபெற்று வருகிறது. ஒரே கருவறையிலேயே இரண்டு சிவலிங்கங்களாக சுயம்புமூர்த்தியாகவும் ஆதிசங்கரால் பிரதிஷ்டைய செய்யப்பட்ட காசி விஸ்வநாதரானவர் இவ்வாலயத்திலே பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து வருகிறார்கள். பக்தர்கள் அனைவரும் இவ்வாலயத்திலே வாழ்நாளில் ஒருமுறையாவது வந்து தரிசித்து அம்பிகையினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றியுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுவாக கோயிலில் ஒரே கருவறையில் இரண்டு சிவலிங்கங்களை காண முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தின் கருவறையில் எங்கும் இல்லாத அதிசயமாக இரண்டு சிவலிங்க மூர்த்தங்களை கண்டு பரவசம் அடையலாம். ஒருவர் பொன்மலைநாதர் அல்லது கனககிரீஸ்வரர் என்றும் இன்னொருவர் காசி விஸ்வநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். பொன்மலைநாதர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். கோயில் கல்வெட்டு தகவல்கள் இவரை திருமலை உடையார், திருமலை உடைய நாயனார் என்று குறிப்பிடுகின்றனர். சுயம்பு திருமேனி மிகவும் சிறிய அளவில் கண்ணுக்கு தெரியும் வகையில் இருப்பதால் அருகிலேயே காசி விஸ்வநாதர் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு காலங்காலமாக பூஜைகள் நடந்து வருகின்றன. இருப்பினும் இங்கு மட்டும் எப்படி ஒரே கருவறையில் இரண்டு சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன என்பதை பார்ப்போம். ஒருமுறை இத்தலத்தின் வழியே போருக்குச் சென்ற பல்லவ மன்னன் இங்குள்ள சிவனின் பெருமை பற்றி கேள்விப்பட்டான். வேடுவன் கண்டெடுத்த சிவலிங்கத்தை தரிசித்துவிட்டு போருக்கு சென்றான். போரில் வெற்றி பெற்றால் சிவனுக்கு கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டான். வெற்றியும் பெற்றான். ஆனால் சிலர் கஷ்ட காலத்தில் கடவுளுக்கு நேர்ந்து கொள்வார்கள். காரியம் முடிந்ததும் கடவுளை மறந்து விடுவார்கள். மன்னனும் வெற்றி களிப்பில் கோயிலை கட்டும் பணியை மறந்தான். மீண்டும் ஒரு துன்பம் வரவே சிவனுக்கு கோயில் கட்டினான். ஆனால் வேடன் கண்டெடுத்த அங்கிருந்த சுயம்புலிங்கம் காணாமல் போய்விட்டது. வருத்தமடைந்த மன்னன் காசியிலிருந்து வேறு லிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்தினானாம். கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததும் மறைந்திருந்த சுயம்புலிங்கம் காட்சிக்கு கிடைத்தது. கடவுள் தன்னை மறந்த மன்னனிடம் நடத்திய திருவிளையாடலாகவே இச்சம்பவம் சொல்லப்படுகிறது. மீண்டும் கிடைத்த சிவலிங்கத்திற்கு மன்னன் கனககிரீஸ்வரர் என பெயரிட்டு அதே கருவறையில் பிரதிஷ்டை செய்தான். இப்படியாக ஒரே கருவறையில் எங்கும் இல்லாதபடி இரண்டு லிங்கங்கள் அமைந்தன. இந்த சிவலிங்கங்களை தரிசனம் செய்ய
500 அடி உயரத்தில் 365 படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ள மலைக்கு ஏறி செல்ல வேண்டும். வருடத்தின் எல்லா தினங்களும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதற்காகவே 365 என்ற எண்ணிக்கையில் படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் உள் மண்டபத்தின் தூணில் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக 9 பெண்களின் சிலையை யானை நிற்பது போல் வடிவமைத்துள்ளனர். மலையை விட்டு கீழே இறங்கும் வழியில் தேவி தவம் செய்ததாக கருதப்படும் இடத்தில் அன்னையின் திருவடி உள்ளது. மலையடிவாரத்தில் கோகிலாம்பாள் சமேத காமேஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயில் மொத்தமே 9 கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. கனககிரீஸ்வரர் வீற்றிருக்கும் மலையில் அம்மன் இல்லாததால் பிரதோஷம் இங்கு நடத்தப்படுகிறது. பௌர்ணமி நாட்களில் 3.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த மலையை பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள். ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி போக ஒரே ஒரு மலை மட்டும் வெள்ளத்தில் மிதந்து பொன்கோன்று தகதகவென பிரகாசித்ததாம். அதுவே இந்த பொன்மலை என்றும் அதனால் அங்கே வீற்றிருக்கும் இறைவன் பொன்மலை நாதர் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்கிறது கோயில் தல வரலாறு. இங்கே ஸ்ரீ விசாலாட்சி அம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஆறுமுகர், ஸ்ரீ சண்டீஸ்வரர், 7 கன்னியர், தென்முகக் கடவுள் ஆகிய தெய்வங்களும் தனி சன்னதி கொண்டுள்ளனர். மலை உச்சியில் இறை திருவுருவங்களை தரிசித்துவிட்டு கீழே இறங்கும் வழியில் அன்னை பார்வதி தேவி சிவனாரை நினைத்து தவமிருந்ததாக கூறப்படும் இடம் ஒன்று உள்ளது. அங்கே தேவியின் திருப்பாதங்களை தரிசிக்கிறோம். மலையின் அடிவாரத்தில் ஸ்ரீ கோகிலாம்பாள் உடனுறை திரு காமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. தவிர கடைத்தெரு பிள்ளையார் என்கிற கற்பக விநாயகர், மாரியம்மன், முத்தாலம்மன், திரௌபதியம்மன், காளியம்மன், கங்கையம்மன், ஐயனார், ஆஞ்சநேயர், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, கன்னிமார் ஆகிய தெய்வங்களும் தேவிகாபுரத்தில் தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றனர். திருவண்ணாமலை தேவிகாபுரத்தில் தவமிருந்து தேவி ஈசனுடன் சேர்ந்ததால் திருமண தடை உள்ளவர்கள் பௌர்ணமி நாளில் இங்கு கிரிவலம் வந்து சுவாமியை வழிபட்டால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். மேலும் இங்கு நெய்விளக்கேற்றி சுவாமிக்கு வேட்டி, அம்மனுக்கு சேலை படைத்து வழிபட்டால் மனத்துயரம் நீங்கி மன அமைதி கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். பெரியநாயகி அன்னையை தேடி வந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குமாம். திருமணவரம், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு உள்ளிட்ட அனைத்து பிரார்த்தனைகளையும் பெரிய நாச்சியார் தேவி நிறைவேற்றி வைக்கிறாள். சுவாமியையும் அம்மனையும் வேண்டி பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் பொங்கல் வைத்தும், முடி காணிக்கை செய்தும், கல்யாண மாலை சாத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். திருவண்ணாமலையிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்திலும், வேலூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து 160 கிலோமீட்டர் தூரத்திலும் அருள்மிகு தேவிகாபுரம் பெரியநாயகி சமேத கனககிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு சென்னையிலிருந்து வந்தவாசி சேத்துப்பட்டு வழியாகவும், வேலூரிலிருந்து ஆரணி வழியாகவும் செல்லும் பேருந்துகளில் போகலாம். அதேபோல போளூரில் இருந்து சென்னை செல்லும் பேருந்துகளிலும், சேத்துப்பட்டு ஆரணியில் இருந்து டவுன் பேருந்துகளிலும் கோயிலுக்கு செல்லலாம். மலை மீதுள்ள கனககிரீஸ்வரர் கோயில் காலை 8 முதல் 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். கீழே உள்ள அம்மன் கோயில் காலை 6 முதல் 12 மணி வரையும், மாலை 5 முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். மலை மீதுள்ள கனககிரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் வெந்நீரை தீர்த்தமாக உட்கொண்டால் இரத்த சம்பந்தமான நோய்களும் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. மன துயரம் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் தருபவராக இங்குள்ள கனககிரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இங்கு அம்பாள் குழந்தை வரம், கல்யாண வரம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறார். இந்த அம்மனை குழந்தையில்லாத தம்பதிகள்,
மனமுருக வேண்டிக் கொண்டு விளக்கேற்றி கோயிலை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பால், தயிர், இளநீர், எண்ணெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோயிலில் உள்ள காலபைரவருக்கு அஷ்டமி பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. காலபைரவருக்கு இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பின்னர் சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகையான உணவுப் பொருட்கள் படையலிடப்படுகின்றன. பூஜையில் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடவும் நோய்களின்றி வாழவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் இங்கு பங்குனி உத்திர பெருவிழா, பங்குனி மாதம் கிருத்திகையுடன் கூடிய பஞ்சமி திதியில் கொடியேற்றி அன்று முதல் 10 நாட்களுக்கு நடைபெறும். 10வது நாள் உத்திரத்தன்று விழா முடிவடையும் அன்று கொடி இறக்கப்படும். இவ்விழாவில் நாள்தோறும் பஞ்சமூர்த்திகளும் மலைக்கு சென்று வரும் காட்சி மிகவும் சிறப்புடையதாகும். சித்திரை நடராஜர் அபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி மலையின் மீது சுவாமிக்கு அன்னாபிஷேகம், கார்த்திகை கார்த்திகை தீபப் பெருவிழா, மாசி மகா சிவராத்திரி என இவை தவிர பௌர்ணமி கிரிவலம் இத்தலத்தில் மிகவும் சிறப்புற நடைபெறுகிறது. பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வருடத்தின் விசேஷ நாட்களான தமிழ், ஆங்கில புத்தாண்டு தினங்கள், தீபாவளி, பொங்கல் தினங்களில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெறும். ஆராதனையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருப்பது அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியலும் ஆன்மீகமும் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த வார கேள்விகள் என்னென்ன இதோ. ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். கோயிலில் சிலர் பரிகாரம் என்ற பெயரில் சுண்டல், வாழைப்பழம் போன்றவைகளை பிரசாதமாக தருவதை வாங்கலாமா அல்லது தோஷம் என மறுப்பதா? பொதுவாக எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதியில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை தாராளமாக நாம் வாங்கி சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அதுவே பரிகார ஸ்தலமாக இருந்ததுன்னு வைங்களேன்,
பொதுவாக பிரசாதம் அப்படின்னாலே பிறருக்கு கொடுக்கக்கூடிய சாதம் அல்லது பிறர் கையிலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் அது வந்து பிறர் சாதம் அப்படிங்கிறத பிரசாதமாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. இருந்தாலும் பரிகார ஸ்தலங்களில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களை, அதாவது சுண்டல் அல்லது தேங்காய் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் பரிகார ஸ்தலங்களில் கொடுக்கும் பொழுது, அதை நாம் வாங்கி சாப்பிடும் பொழுது, உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்துன்னு வைங்களே, அந்த யோகங்கிற மூன்று எழுத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணுங்க. தெய்வ சன்னதியில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் கடவுளுடைய அருள் நிறைந்த பிரசாதமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுவே பரிகார ஸ்தலமாக இருந்ததுன்னா பரிகார ஸ்தலங்களில் அந்த கோயில் சன்னதியில் கொடுக்கக்கூடிய பொருள் வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். மற்றவர் கையால் கொடுக்கக்கூடிய சுண்டல் அல்லது வாழைப்பழம் அல்லது பொங்கல் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்காமலே மறுப்பது நல்லது. வீட்டிலிருந்து கிளம்பும் போது மூன்று பேராக செல்லக்கூடாது என்பது உண்மைதானா? பொதுவாக எந்த ஒரு காரியத்திற்கும், அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான முக்கியமான காரியங்களுக்கு போகும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எதனால் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா, ஒரு காரியம் நடந்து ஏற வரைக்கும், ஒரு காரியம் நல்ல முடிவுக்கு வர வரைக்கும் வந்து மூணு பேர் போகும் பொழுது, அந்த மூன்று பேருக்குமே நீங்கள் என்னதான் பெயர் வைத்திருந்தாலும், அந்த மூன்று பேருக்குமே காலன் தூதன் யமன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிருதுங்க. மூன்று பேர் சேர்ந்து போகும் பொழுது இந்த இடத்துல குரு பகவானுக்கு உண்டான எண் மூன்று அப்படிங்கிறது அடிபட்டு தேவையில்லாத தோஷ அமைப்புகள் ஏற்பட்டுறது. அப்படி அந்த மூன்று பேர் போகும் பொழுது யாரோ ஒருவருக்கு எலரை சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அஷ்டம சனி இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மூன்று பேரையுமே ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது நீங்கள் போகிற காரியங்களில் தேவையில்லாத தடைகளும் தாமதங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நல்ல காரியத்திற்கு அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளை முடிவு பண்ணுவதற்கு போகும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து போக வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. பிறந்த குழந்தையை கோயில் தரிசனத்திற்கு எவ்வளவு நாள் கழித்து அழைத்து செல்ல வேண்டும்? பொதுவாக ஒரு குழந்தை ஜனனமானதுக்கப்புறம் அந்த குழந்தை எந்த தேதியில் எந்த ராசியில் எந்த திதியில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைக்கு 90 நாள் கழித்து, அதாவது 3 மாதம் கழித்து கோயிலுக்கு அழைத்து செல்வது உத்தமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் 27 நாள் கழித்து அதற்கு தேவையான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு சுத்தமாக உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெயர் வைக்கிறதுக்காகவோ அல்லது வேறு விதமான விஷயங்களை முடிவு பண்ணுவதற்காகவோ நீங்கள் அதிக நாள் கடத்த வேண்டாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து அதற்கு பேர் வைக்குது அப்படிங்கிறத விட முதல்ல எக்கணமும் முக்கணமும் நற்கணங்களாக அருளக்கூடிய பாக்கியம் பெற்ற விக்கிரகத்திலேயே வித்தியாசமான வடிவம் படைத்த எல்லாம் வல்ல பிள்ளையாருக்கு வாழ்க்கையில் தொல்லையே இருந்தாலும் எல்லையில்லாத ஏற்றத்தை அருளக்கூடிய பிள்ளையார் சன்னதியில் முதல்ல நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி, நெய் விளக்கு ஏற்றி அல்லது உங்களால் இயன்ற நல்லெண்ண விளக்கு ஏற்றி ஒரு கற்பூரம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் குலதெய்வத்துக்கு அழைத்து செல்வது உத்தமமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கடிதம் மூலமா கேட்டு விளக்கம் பெறலாம். உங்கள் கடிதங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சி, ஜெயா தொலைக்காட்சி, 48NP ஜவஹர்லால் நேரு மெயின் ரோட், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. இந்த வாரம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில திருவண்ணாமலை தேவிகாபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியநாயகி சமேத கனககிரீஸ்வரர் திருக்கோயில தரிசனம் செஞ்சோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.